அப்பா என்ன செஞ்சிருக்கிறாங்கன்றது சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்னன்னா கௌசி அப்பாவை வேலை வாங்குறது. நான் நல்லா மாட்டிட்டேன், சேர்ந்து என்ன வேலை வாங்க. ரொம்ப நாளா வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து சமைச்சு எனக்கு நீங்க மட்டுமே சமைச்சு யாரும் ஹெல்ப் பண்ண கூடாது, நீங்க மட்டுமே சமைச்சு போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷா சொல்லிட்டு இருந்தேன்னா அதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால வந்து சரி சிம்பிளாவது ஏதாவது செஞ்சு கொடுங்க. நான் அதனால போயிட்டு அவரே என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க பொழுது நடக்கிறது தான். கௌசியும் கௌசியப்பாவும் வந்து இங்க வந்து ஒரு நைஸா வந்து பேசி என்ன பண்ணலான்னு யோசிச்சு போய் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணலான்னு எனக்கு தெரியாம ரெடி பண்ணலான்னு அவங்க பண்ணாங்க. வீட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய வீடு இது போய் அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அவங்க பண்ணிட்டே இருக்கும்போது நான் போயிட்டேன். ஓகே, நீங்க ஐயா ஒளிஞ்சு ஒளிஞ்சு பண்றீங்க, பகிரங்கமா செய்யுங்க. அதையே நான் ஒரு வீடியோ எடுத்து நீங்க எங்களுக்கு எனக்கு செய்யற சேவைய நான் வீடியோல போடுறேன்னு சொன்னேன். உங்களுக்கும் தெரியட்டும் அதெல்லாம். ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் சேவை செய்யறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். வீட்டுல உங்க வீட்டுல எல்லாம் அந்த சேவை செய்யற அந்த குடுப்ப நான் இருக்குது அப்படிங்கறதும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன டிஷ் தான், அதெல்லாம் ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள இவங்களுக்கு வந்து பொருட்கள பார்த்து இத வச்சு என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு ஐடியா தோணுதான்னு சொல்லுங்க. இது வந்து மட்டும் சொதப்பிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஓம் பொடி வாங்கினா சூப்பரா இருக்கும், இல்ல மிக்சரா ஒரு வாங்கி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவங்க நார்மலாக வாங்கிட்டு வர மாதிரி ஸ்பெஷல் மிக்சர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இதை வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. பரவாயில்ல, சரி நம்ம அதையே வச்சு அன்பா வாங்கிட்டு வந்ததை நம்ம எதா இருந்தாலும் சாப்பிடுவோம். ரெடியாப்பா? ரெடி. ஓகே ஓகே, கடகடன்னு செஞ்சு கொடுத்துறீங்களா? எனக்கு வந்து உடனே சாப்பிடணும், ஒரு 5 மினிட்ஸ் தான் கொடுப்பேன் நான். ரெவா டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி பண்ணணுன்றத இது ஒரு டெக்னிக் இருக்கு. டெக்னிக் ஒன்றும் இல்லை, இது ஒரு சாப்பர் வச்சு நாங்கள் வந்து ஷார்ட் ரொம்ப குயிக்காக வந்து சாப் பண்ணிடலாம். அந்த சாப்பரை வந்து இவங்க தான் செய்ய போறாங்க, அதே சமயம் அவங்களே வேலை வைக்கலாம். நீங்களும் அவசியம் தானே கூட்டு சதியாளர்கள், நீங்களே போய் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது, நான் உட்காந்துட்டு தான் இருப்பேன். வேற வழியே இல்லை, நான் என்ன பண்ணியாகணும் நினைக்கிறேன். நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் குக்கும்பர் போடலாம். மாஸ்டர் தாங்க
இயற்கையாக வந்து மிக்சர் பண்ணி கொடுக்கலாம். அது கொஞ்சமாக போடுங்க மிக்சிக்காது. ஒரு ஐட்டம் மிஸ் பண்ணிட்டேன், கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். எடுத்துட்டு வந்துடுறேன் மாஸ்டர்னு சொன்னேன். சரி ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கொத்தமல்லி அதெல்லாம் போட்டால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், பொறுமையாகவே சாப்பிடலாம். இப்போ வந்து கொத்தமல்லி எடுக்கலாம்னு ஃப்ரிட்ஜி பார்த்தேன், அப்படியே டொமேட்டோ சாஸ் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னென்ன இருக்குதுன்றதுல வந்து அவர் செஞ்சிட்டு இருக்காரு. இது இதெல்லாம் பேர் புரியாதுன்னு கமெண்ட் பண்ணிடாதீங்க, அந்த அளவுக்கு எல்லாம் மாஸ்டர் கிடையாது. நம்ம சாப்பிடுறது அதுல என்னென்ன இருக்குதுன்னு டேஸ்ட்ல நம்ம பாக்குறத வச்சு இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த டேஸ்ட் பிடிச்சதுன்னா நீங்களும் செய்யுங்க, பக்கா பேல் பூரி வேணும்னாலும் செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். கடைசியா நல்லாதான் இருக்குப்பா, இது கலர்ஃபுல்லா இருக்குது. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் கொஞ்சமா அடி லேசா அடி பண்ணிக்கலாம். நிறைய வேணாம் எனக்கு பிடிக்காது, கொஞ்சமா போதும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க டொமேட்டோ கெச்சப், எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. சும்மா எப்பயாவது லைட்டா தான் டேஸ்ட் பண்ணா, ஆனா பிடிக்கிறது அவ்வளவுதான். பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி வருதுன்னு தெரியல. போற அளவுக்கு பொருள் எதுவும் இல்லை, ஓகே தான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும் கரெக்டா, அது நாங்க வந்து சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணிக்கும், அப்படியேவும் சாப்பிடும். அது எங்க இஷ்டம், உங்களுக்கு சர்வ் பண்றது மட்டும் தான் உங்களோட வேலை. சரிங்க, இதோட மேக்கிங் வீடியோ ஓகே முடிஞ்சிச்சு. இனிமே வந்து இது எப்படி சாப்பிடுறது மட்டும் பாருங்க, சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு பிடிச்சோம். ஒருவேளை நீங்களே சாப்பிடுறீங்களோ நினைச்சா அப்படிதானே இருந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? டேஸ்ட் டேஸ்ட் பண்ணி நீங்க சாப்பிடலாம்னா இல்ல இல்ல இல்ல. வாழையில வந்து லெஃப்ட் சைடு அதனால அதே இதுல பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு கௌசியப்பா வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போலாம் வந்து கௌசி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து நிறைய எனக்கு செஞ்சு கொடுப்பாரு. அப்போ வந்து ஷிஃப்டில் அந்த மாதிரி இருந்தார், அவர் சேலத்தில் ஒர்க் பண்ணும்போது வந்து ஷிஃப்டில் இருந்தார். டைம் நிறைய இருக்கும், பகல்லையும் வீட்டில் இருப்பார், நைட்லேயும் வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஷிஃப்ட் மாறும். அப்போல்லாம் வந்து ஒரு சில டிஷ் எல்லாம் சூப்பராக செஞ்சு கொடுப்பாரு. அப்போல்லாம் அதெல்லாம் இப்போ கனவு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு, ஏதாவது செய்யுங்கனாலும் செய்ய மாட்டேங்கிறாரு. ஓகே, பேச்சுலர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நான் தான் அங்கே வந்து செஃப் எங்கள் டீமில், என்னை வந்து குக் பண்ண வச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிடுவாங்க வெளியே, அப்படியே வெளியே சுத்த போயிடுவாங்க. நான் மட்டும் குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவேன், வந்து சாப்பிட்டு ஆ ஓஹோன்னு. ஆனால் அப்போ வந்து இவங்க ஃப்ரெண்டுங்க சொல்லியிருக்கிறாங்க, என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க சூப்பராக சமைப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நிஜமாவே வந்து எனக்குலாம் மேரேஜ் ஆகும்போது சுத்தமாக தாளிப்புன்னா என்னன்னு தெரியாது எனக்கு. மேரேஜ் ஆகி போயிட்டு இதை தாளிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் ஓரத்தி, அது என்னன்னு தெரியல எனக்கு. தாளிப்புன்னா என்ன பண்ணணும் அப்படி நான் போயிட்டு அடுப்பு கிட்ட நின்றுட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே வந்து சாம்பார் கொதிச்சிட்ருக்குது, என்ன பண்ணுறதுன்னு நின்றுட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் அக்காவையே கேட்டேன் நான், என்னக்கா பண்ணணும்னு. அப்புறமா இதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் தான் சீ அவமானமா போச்சே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அம்மா கிட்ட அப்படி கத்துக்கிட்டேன். ஒரு சில இது மட்டும் செய்ய கத்துக்கிட்டேன் அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் நிஜமாவே சொல்றேன், நானு நிஜமாவே சொல்றேன், நிஜமாவே வந்து கௌசியப்பா தான் என்னோட குரு சமையல், உண்மையாவே சொல்றேங்க நானு. இன்னைக்கு தெரிஞ்சது சொன்னாங்க, இல்ல 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 நிச்சயமா அது வந்து அவரோட
அது வந்து அவரோட பெருந்தன்மை அப்படி சொல்றது. நிஜமாவே சூப்பரா பண்ணுவாரு சாம்பார், இதெல்லாம் வந்து என்னோட டேஸ்ட் விட கௌசிப்பா பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து இப்ப அவரால் முடியறது இல்லை, அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கிண்டல் அடிச்சுட்டே இருப்பேன், முன்னாடி எல்லாம் கவனிச்சிங்க இப்பெல்லாம் என்ன கவனிக்கிறது இல்லைன்ற மாதிரி கிண்டலா தான் சொல்லுவேன். கவனிக்கிறது இல்லைன்னா அது மட்டும்தான் ஒன்றும் இல்லை, நம்மளை எப்படி பாத்துக்கிறாங்கன்றது தான் முக்கியம். அவருக்கு டைம் இல்லாதனால பண்ண முடியறது இல்லை. ஹெல்ப் பண்ணுவாரு கண்டிப்பா, எல்லா விதத்திலுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்பெல்லாம் அந்த மாதிரி வந்து நான் கத்துக்கிட்டதே நான்வெஜ் செய்ய எல்லாமே கத்துக்கிட்டது தான் ஒரு இது பண்ணி தான் இப்போ வந்து நல்லா சமைக்கிற அளவுக்கு இருக்கிறேன்னா கண்டிப்பாக கௌசிப்பா தான். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க டெவலப் பண்ணது தாங்க ஜாஸ்தி. குழந்தைக்கு வந்து ஆ சொல்லி கொடுத்தாதான் அதுக்கப்புறம் பண்ண முடியும், அதுதான் முக்கியமே. அந்த மாதிரி வந்து அதுதான் பார்த்தீங்களா, நான் சமைக்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்க செஞ்சா மட்டும்தான் எனக்கு. அது வந்து எப்பவுமே வந்து அடுத்தவங்க செஞ்சா டேஸ்ட் இருக்கும் எப்பவுமே, அந்த மாதிரி சொல்றத தவிர. இப்ப கூட கௌசி இப்ப சமைச்சா எனக்கு பிடிக்கும், அவருக்கு என்னோட டேஸ்ட் பிடிக்கும். அது மாமா சாப்பிட்டே இருக்கிறதுனாலயோ இல்ல பொண்டாட்டி உதைப்பா அடுத்த வேலைக்கு சோறு கிடைக்காது. இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு சர்வீஸ், அவங்களோட சர்வீஸ் நிஜமாவே நம்ம அப்ரிசியேட் பண்ணணும். ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தால் கூட அந்த சமைக்கிறதுல மட்டும் அவங்க எதையுமே காட்ட மாட்டாங்க. எனக்கு வந்து இதை நிஜமாவே இப்படி கலக்கவே மனசே இந்த அழகா இருக்குது. பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டாதான் எங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரம். நானும் ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லைங்க, நானும் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். ஹெல்ப் பண்றதுல நீங்க சாப்பிடுவீங்க கொடுத்துட்டு. அதனால நானும் டேஸ்ட் பண்றதுக்கு தானே கொடுத்தேன். டேஸ்ட் பண்ணதா கொடுத்தீங்களா? இல்ல இல்ல, சாப்பிட கூட சாப்பிடலாங்க. சாரி, மன்னிச்சிருங்க. என்ன செஞ்சிருக்கிறாங்கன்றது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது சொல்லு. ஜானோ ஜானோ நல்லா இருக்குதா சாய்? நாலு பேர் நல்லா இருக்கு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, கண்ணாடி பச்சை. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நம்ம வந்து யாருக்கா இருந்தாலும், நம்ம ஃபேமிலிக்குள்ளேன்னு நான் சொல்லலை, யாருக்கா இருந்தாலுமே வந்து கொடுக்குற பொருளோ ஒரு அளவு பொறுத்தோ கம்மியானதோ அப்படிங்கிறது மாதிரிலாம் அப்படி யோசிக்கவே முடியாது. அவங்க எந்த மோட்டிவில் நமக்கு கொடுக்குறாங்கன்றதை தான் நான் பார்ப்பேன். சின்ன பொருளாக இருந்தாலும் அவங்க உண்மையாக ரொம்ப விருப்பப்பட்டு கொடுத்து அதை நான் ரொம்ப பொக்கிஷமாக வச்சுருப்பேன். ஆனால் கேர்லெஸ்ஸாக வந்து ஃபார்மாலிட்டிக்ஸ் செய்யணும்னு செய்கிறாங்க பாருங்க. அவங்க என்ன தான் பெருசாக அமிர்தமே கொடுத்தாலும் வந்து எனக்கு அது
சொல்லக்கூடாது, வேஸ்ட் தான். அந்த மாதிரி வந்து கொடுக்குற பொருளோ கொடுக்குறவங்களோ அந்த இது வந்து யாருமே பார்க்காதீங்க. என்ன பொருளாக இருந்தாலுமே வந்து அவங்க கொடுக்குற அந்த அன்பை பார்த்து அதை பொக்கிஷமாக வச்சிருங்க. அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற அந்த திருப்பி கொடுக்குற அன்போட அன்பு செலுத்துறதுக்கு உண்டான ஒரு இது. அந்த மாதிரி வந்து இதுதான் அதுதான் அப்படிங்கிறது இல்லை. அவர் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு போயிட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சா பாருங்க. அதை அவங்க செய்யும் போதே வந்து எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. சரி அந்த அதுதான் வேணும். அதை விட்டுட்டு நீங்கள் பிரியாணியே நான் போய் பிரியாணி வாங்கி கொடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்றும் அது ஒன்றும் நமக்கு போய் பெருசாக இருக்க போதில்லை. நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வியூவர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ எங்களை மாதிரி ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு யூடியூபர்ஸை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Till then, bye. Bye.